Hello students, welcome to Max and Tamil channel. 9th standard Max geometry exercise 4.5 fourth sum. Construct the triangle PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and QPR equal to 60 degree. Center la enna letter irukku P. Appa P la vechi dhaan enna edukkanum 60 degree and locates its centroid. Centroid locate pandradhukku nama first enna pannanum ट्रायंगल पीक्यूआर नाम वरयो फर्स्ट पीक्यू 5 सेंटीमीटर पी क्यू 5 सेंटीमीटर वरंजाची அப்புறம் angle P எவ்வளவு எடுக்கணும் 60 டிகிரி QPR equal to 60 டிகிரி அப்போ P ல protractor வைங்க இந்த லைனும் PQ ல வரைஞ்சிருக்க protractor ல இருக்கிற லைனும் PQ லைனும் coincide ஆகணும் இப்போ 60 டிகிரி 60 டிகிரி 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு இது acute angle 0, 10, 20, 30, 40, 50, 60. எங்க இருக்குது உள்ள இருக்கிற ஆங்கிள் 60 அப்புறம் PR எவ்வளவு 6 சென்டிமீட்டர் நான் ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் PR 6 சென்டிமீட்டர் பீல இருந்து கட் பண்ணணும் அப்ப இது என்னது நமக்கு R நம்ம 60 டிகிரி வரைஞ்சோம் இல்லையா 60 டிகிரி வரைஞ்சது அப்புறம் ஆர் 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் கட் பண்ணது அது ஆர் இந்த பாயிண்டையும் ஆரையும் கியூவையும் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஏதாவது ரெண்டு சைடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் பிஆர் நமக்கு 6 சென்டிமீட்டர் அப்போ ஏதாவது ரெண்டு சைட்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையலாம் நான் வந்து பிக்யூ எடுக்கிறேன் பிக்யூங்கிற சைடு எடுக்கிறேன் அதுக்கு மோர் தேன் ஹாஃப் பாதியை விட அதிகம் பியில் வச்சுட்டு மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் கியூல வச்சுட்டு மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அப்புறம் இந்த ரெண்டு ஆர்க் இன்டர்செக்டான பாயிண்ட் அதை ரெண்டு என்ன செஞ்சுக்கணும் ஜாயின் பண்ணிக்கணும் இதை நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம் பி இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம பின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் அப்புறம் அடுத்தது நான் கியூஆருக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போகிறேன் மோர் தேன் ஹாஃப் எடுத்து ஓகேயா மேலே ஒரு ஆர் கட் பண்ணுறேன் அப்புறம் கீழே ஒரு ஆர் கட் பண்ணுறேன் கியூவுக்கு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அதே மாதிரி கியூஆருக்கு கியூவை வச்சு மேலே ஒன்று கீழே அப்புறம் ஆரை வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று ஓகேயா
இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆனது, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆனது பாயிண்ட்டை வச்சு நீங்கள் டாட்டட் லைன்ஸ் கூட என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் ஸ்கெட்ச் என்ன செய்கிறேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். சரி, வரைஞ்சாச்சு. இப்போ இதை நான் என்ன வச்சுக்கிறேன், க்யூ அப்படின்னு வைக்கிறேன். இதை க்யூன்னு வச்சுக்கிறேன், இதை பீன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த சைடில் தான் என்ன இருக்குது, பி. அப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, ஆர். இந்த ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஆர் பி, ஓகே. இப்போ கியூஆருக்கு கியூஆருக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வச்சுருக்கேன், சாரிம்மா இதை பின்னு வைக்க வேண்டாம், இது இது எம்னு வச்சுக்கலாம், எம்னு வச்சுக்கலாம், இதை என்னன்னு வச்சுக்கலாம். இதை கவனிக்கல, பிக்யூஆர். அப்போ நம்ம இதை என்ன வச்சுக்கலாம், எம் என்னு சொல்லி வச்சுக்கலாம். எம்மையும் ஆரையும் ஜாயின் பண்ணணும், புரிஞ்சிச்சா? எம்மையும் ஆரையும் ஜாயின் பண்ணணும், அப்புறம் என்னையும் பியையும் ஜாயின் பண்ணணும். இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, பிக்யூஆர். அப்போ நம்ம இதை பி கியூன்னு வைக்க முடியாது, எம் என் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்ததில்லை, அதை எம்னு வச்சுக்கலாம். இங்கே பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம். எம்மையும் ஆரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும், இந்த லைனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆன இடம் இது, இது இதுதான் ஜி. லொக்கேட் சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டுங்கிற இடம் இது, இந்த இடம் தான் ஜி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஃப் டயக்ராம், ஃபேட் டயக்ராம், ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தான் எழுதணும், ஓகேயா? திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.